ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. எந்த திசையில் கடிகாரத்தை மாட்டினால் லக்ஷ்மி தேவி வருகை தருவாள்? வாஸ்து சாஸ்திரம் சொல்வது என்ன? விரிவா பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில் கடிகாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடிகாரம் காட்டுற ஒவ்வொரு நொடியையும் நாம் எழுந்துட்டோன்னா நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. கடிகாரம் நேரத்தை காட்டுறதோட நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிற முக்கியமான ஒரு பொருள். கடிகாரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி அது சரியான திசையில் வைக்கப்பட்டிருக்கா, எந்த திசையில் வச்சா நல்ல பலனை தரும்னு பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திர பிரகாரம் வடகிழக்கு திசையில் சுவத்தில் கடிகாரம் மாட்டி வைக்கிறது மங்களகரமான விஷயம். இதுக்கு காரணம், கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் நேர்மறை ஆற்றல் நிலவரதா நம்பிக்கை இருக்கு. இந்த திசைகளில் கடிகாரத்தை வைக்கிறது சிறந்த பலன்களை தரும். இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். கிழக்கு திசையில் கடிகாரத்தை வைக்கிறது மூலமாக வீட்டுக்கு மகாலட்சுமி வருகை தருவாள்னு நம்பப்படுறது. இது தவிர வீட்டில் வசிக்கிற உறுப்பினர்களோட மனசில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும். அதே நேரத்தில் தெற்கு சுவத்தில் மட்டும் கடிகாரத்தை மாட்டக்கூடாது. ஏன்னா இந்த திசையில் கடிகாரத்தை வைக்கிறது மூலமாக எதிர்மறை ஆற்றலோட பாதிப்பு அதிகரிக்க தொடங்கிறதா சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் தெற்கு திசைங்கிறது யமனுக்கு சொந்தமான விஷயம். கடிகாரத்தை தெற்கு பக்கம் மாட்டினா வீட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வியாதி படுத்தும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் தப்பித்தவறி கூட கடிகாரத்தை தெற்கு திசை சுவத்தில் வைக்கவே கூடாது. அதே மாதிரி வீட்டில் எந்த கதவுக்கு மேலே இருக்கிற சுவத்தில் கடிகாரம் பொருத்தப்பட்டிருந்தா அதை உடனடியாக மாற்றணும். இதுவும் எதிர்மறை ஆற்றலுக்கு வலு சேர்க்கும். இது தவிர வீட்டில் ஏதாவது கடிகாரம் ஓடாமல் இருந்தாலோ இல்லை உடஞ்சிருந்தாலோ அதையும் அகற்றணும். உண்மையில் உடஞ்சி போன இல்லை ஓடாத கடிகாரத்தோட கைகள் எதிர்மறை ஆற்றலை குறிக்கும். மேலும் ஓடாத கடிகாரங்களை வீட்டில் வச்சிருக்கிறதுனால பணப்பிரச்சனை ஏற்படும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது கடிகாரம் ஓடாமல் நிற்கிற மாதிரி மனுஷ வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகலாம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் மேலே சொல்லப்பட்ட வழிமுறைகள் படி கடிகாரத்தை வீட்டில் மாற்றுறது சிறந்தது. நம்பிக்கை இருக்கிறவா அது செய்யலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.